போர்ட்டுகீஸ் 2 மாசத்துக்கு முன்னாடி இந்தியாவோட டாப் 2 டெலிகாம் ஆபரேட்டர்ஸ் ஆன ஜியோ அண்ட் ஏர்டெல் அவங்களோட எக்ஸிஸ்டிங் பிளான்ஸ்க்கு 20% வரைக்கும் பிரைஸ் ஹைக் பண்ணாங்க. அதனால அவங்க கஸ்டமர்ஸ் ரொம்பவே கோபமானாங்கன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் ஸ்விட்ச் ஆகி டாடா பாய் பாய் சொல்லிட்டு பிஎஸ்என்எலுக்கு மூவ் ஆயிட்டாங்க. அவங்க கோபத்தை எல்லாம் கொஞ்சம் கூல் பண்ற விதத்துல ஜியோ அண்ட் ஏர்டெல் இந்த ரெண்டு நெட்ஒர்க்ஸுமே இப்போ ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நானும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க ஒரு காரணமா இருந்த ஜியோ ஆரம்பிச்சு 8 வருஷம் ஆச்சு. அதனால ஜியோ 8th anniversary ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜியோ ஆஃபர் கொடுத்தா ஏர்டெல் கமெண்ட் இருப்பாங்களா? உடனே அடுத்த நாளே ஏர்டெல்லும் ஃபெஸ்டிவ் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு நெட்ஒர்க்குமே என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஆஃபர்ஸ் உண்மையாலுமே யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல பேசலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி மறக்காம உங்க டெக்னாலஜி தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஜியோவோட 8th anniversary ஆஃபர் பத்தி பார்த்தலாம். இதோட ஆஃபர் பீரியட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5th September ஆரம்பிச்சு 10th September வரைக்கும் இருக்கு. இங்க ஆஃபர் அப்படின்னு ஜியோவோ ஏர்டெல்லோ அவங்களோட ரீசார்ஜ் பிளான்ஸ்க்கு பிரைஸ் குறைச்சதா யாரும் நினைக்க வேண்டாம். இங்க ஒரு சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்க ஜியோ ஏற்கனவே இருக்கக்கூடிய 899, 999, 359 அப்படிங்கிற இந்த 3 பிளான்க்கு ஒரு சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலிடிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 899 பேக்கு 90 days இருக்கு, 999 பேக்கு 98 days இருக்கு. மத்தபடி இந்த ரெண்டு ரீசார்ஜ் பேக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல, எல்லா பெனிஃபிட்ஸும் காமனா தான் கொடுத்துருக்காங்க. இங்க நீங்க 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்றது மூலமா உங்களுக்கு ஜஸ்ட் 8 days தான் வேலிடிட்டி அதிகமா இருக்கு. சோ இதுக்கப்புறம் பார்க்க போற எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்க்காக நீங்க ரீசார்ஜ் பண்ற மாதிரி இருந்தா அந்த 899 பேக்கை ரீசார்ஜ் பண்ணலாம். லாஸ்டா அந்த 3599 பேக் வந்தீங்கன்னா 1 year 365 days வேலிடிட்டி தராங்க. நார்மல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 பேக்குமே அன்லிமிடெட் வாய்ஸ் கால்ஸ், அதுக்கப்புறம் 100 SMS பேடி உங்களால் அனுப்பிக்க முடியும். டேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா 899, 999 இந்த ரெண்டு பேக்குமே 2 GB டேட்டா பேடே தராங்க. அந்த 3599 பேக்கு மட்டும் 2.5 GB பேடே தராங்க. ஆல்சோ இந்த 3 பேக்ல நீங்க எதை ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு அன்லிமிடெட் 5G டேட்டா கிடைக்கும். நார்மலா நீங்க இதுல எந்த பேக் ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு ஜியோ டிவி, ஜியோ சினிமா, ஜியோ கிளவுட் இதோட சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. இதுல ஜியோ சினிமா பிரீமியம் தர மாட்டாங்க, நார்மல் ஜியோ கிளவுட் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே, இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் நார்மலா இந்த 3 ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஜியோ கொடுத்துட்டு இருந்த பெனிஃபிட். இப்ப இந்த ஆஃபர்ல எக்ஸ்ட்ரா என்ன பெனிஃபிட் தராங்க அப்படின்னா 175 ரூபா ஒர்த் உள்ள ஒரு 10 GB எக்ஸ்ட்ரா டேட்டா வவுச்சரும் 10 OTT சப்ஸ்கிரிப்ஷனும் இங்க உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும். அதுல முக்கியமான சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி5, சோனி லிவ், சன்நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் ஜியோ சினிமா பிரீமியமும் இங்க உங்களுக்கு வந்துடும். அந்த 10 GB டேட்டா வவுச்சர் அதுக்கப்புறம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இதோட மொத்த வேலிடிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 நாளைக்கு தான். நீங்க இந்த 3 பிளான்ல எந்த ஒரு ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த 10 GB டேட்டா வவுச்சர் மை ஜியோ ஆப்ல வந்துடும். நீங்க அங்க போய் ரீடம் பண்ணிக்கலாம். சோ ஜியோ சினிமா பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கான கூப்பனும் உங்களுக்கு மை ஜியோ ஆப்ல கிரியேட் ஆயிரும். இது இருக்க அந்த 9 OTT ஆப்ஸ் இருக்குல்ல, அதை நீங்க ஜியோ டிவி ஆப்லயே போய் பாத்துக்க முடியும். நீங்க நார்மலா ஜியோ டிவில பாத்துட்டீங்களே தெரியும், அதுல ஜி5, சோனி லிவ், சன்நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்மும் கொடுத்துருப்பாங்க. என்ன அது எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்க ரீசார்ஜ் பண்ணதையும் அங்க எல்லாமே உங்களால ஃப்ரீயா பாத்துக்க முடியும். இந்த ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நிச்சயமா ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் எத்தனை பேருக்கு அந்த 10 GB டேட்டா வவுச்சர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா இதுல எந்த ஒரு பிளான் ரீசார்ஜ் பண்ணாலும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு அன்லிமிடெட் 5G கொடுக்குறாங்க. நீங்க 5G கிடைக்கிற இடத்துல இருந்தீங்க அப்படின்னா நீங்க அன்லிமிடெடா டேட்டா யூஸ் பண்ணிக்க முடியும். பட் ஒருவேளை உங்க ஏரியால இன்னமும் 4G தான் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப நிச்சயமா அந்த டேட்டா வவுச்சர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜியோல 500 ரூபா பிளாட் டிஸ்கவுண்ட் தராங்க. பட் நீங்க 3000 ரூபாய்க்கு பொருள் வாங்கணும், அதுவும் அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க. அதுல போய் லிஸ்ட் பண்ணிருக்க ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா 500 ரூபா குறையும். இவங்க 500 ரூபா டிஸ்கவுண்ட் தராங்க அப்படிங்கறக்காக யாரும் போய் ஏஜியோல பொருள் வாங்க வேண்டாம். நீங்க ஏற்கனவே ஏஜியோல ஏதாச்சும் வாங்கலாம்னு பாத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ப நிச்சயமா இந்த 500 ரூபா பிளாட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஜொமேட்டோவுக்கு 3 months கோல்டு மெம்பர்ஷிப் தராங்க. நீங்க அதிகமா ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த மெம்பர்ஷிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நார்மலா மை ஜியோ ஆப், ஜியோட அபிஷியல் வெப்சைட், அதுக்கப்புறம் மொபைல் ஷாப்லயும் இந்த பிளான்ஸ் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஏர்டெல்லோட ஃபெஸ்டிவ் ஆஃபருக்கு வரலாம். இவங்களோட ஆஃபர் பீரியட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th September இருந்து 11th September வரைக்கும் இருக்கு. இங்க ஏர்டெல்லு 979, 1029, 3599 அப்படிங்கிற 3 எக்ஸிஸ்டிங் பிளான்ஸ் ஒரு சில எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க வேலிடிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 979, 1029 இந்த ரெண்டு பிளானுக்கும் 84 days இருக்கு. அந்த 3599 பிளானுக்கு இங்கேயும் 365 days 1 year வேலிடிட்டி தராங்க. நெக்ஸ்ட் நார்மல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பிளானுக்குமே அன்லிமிடெட் வாய்ஸ் கால்ஸ், 100 SMS பெர் டே, 2 GB டேட்டா பெர் டே தராங்க. ஜியோவில் அந்த 3599 ரூபா பிளானுக்கு 2.5 GB டேட்டா பெர் டே தந்தாங்க. பட் இங்க 2 GB டேட்டா தான் தராங்க. இங்கேயும் இந்த 3 பிளான்ல எதை ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு அன்லிமிடெட் 5G டேட்டா கிடைச்சிரும். சரி, இப்ப ஏர்டெல் என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தாலும் ஜியோல பார்த்த மாதிரியே இங்க ஏர்டெல்லும் 10 GB எக்ஸ்ட்ரா டேட்டா கூப்பன் கொடுக்குறாங்க. இதோட வேலிடிட்டியும் 28 நாள் தான். நெக்ஸ்ட் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பிளே பிரீமியம் 28 நாளைக்கு உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் ஃப்ரீயா தராங்க. நார்மலா இந்த எக்ஸ்ட்ரீம் பிளே பிரீமியத்தை நீங்க அமௌண்ட் பே பண்ணி வாங்கணும் அப்படின்னா 30 நாளைக்கு நீங்க 150 ரூபா பே பண்ணணும். அதுவே 10 GB டேட்டாவோட வாங்கணும் அப்படின்னா 175 ரூபா சம்திங் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும்.
ஸோ இங்கே ஏர்டெலும் சரி ஜியோவும் சரி ஒரு 175 ரூபா ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா பிளானை இங்கே பெனிஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பிளே ப்ரீமியமில் உங்களுக்கு 22+ ஓடிடிஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். அதில் முக்கியமான நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சில ஓடிடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனி லிவ், ஆகா, சன் நெக்ஸ்ட். மீதி இருக்க ஓடிடிக்கான லிஸ்ட் நான் இங்கே சைடில் கொடுக்குறேன். இதில் ஏதாச்சும் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். இதில் அந்த 979 1029 பிளானுக்கும் 50 ரூபா வித்தியாசம் இருக்கு. பட் மற்றபடி எல்லா பெனிஃபிட்ஸும் காமனாக தான் இருக்கு. அவங்க நார்மலாக கொடுக்குற பெனிஃபிட்ஸும் காமனாக தான் இருக்கு. அப்புறம் என்ன தேவையில்லாமல் 50 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு அந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணுறப்ப மட்டும் உங்களுக்கு 150 ரூபா வரத்துள்ள 3 மந்த்ஸ்க்கான டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் மொபைல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக தராங்க. இந்த பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் நார்மலாக ஏர்டெலோட அஃபீஷியல் வெப்சைட், அதுக்கப்புறம் ஏர்டெலோட மொபைல் ஆப், நார்மலாக மொபைல் ஷாப்ஸ்லையும் உங்களால் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். டே நிறுத்து, இங்கே ஏர்டெலும் சரி ஜியோவும் சரி வெறும் 6 நாள் தான் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒருவேளை இந்த 6 நாள் ரீசார்ஜ் முடிஞ்சிச்சு அப்படின்னா இதுல எனக்கு பிடிச்ச பிளான் நான் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன். ஆனா நான் போன வாரம் தான் ரீசார்ஜ் பண்ணேன், எனக்கு ரீசார்ஜ் அடுத்த வாரம் தான் முடியுது, நான் எப்படி இந்த ரீசார்ஜ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜியோ பொறுத்த வரைக்கும் நீங்க ஏற்கனவே இருக்க பிளான் அமௌண்ட் சேம் பிளானையே எகைன் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். அதாவது இப்ப இருக்க பிளான் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரீசார்ஜ் பண்ணது திரும்ப ஆக்டிவேட் ஆகி அதோட வேலிடிட்டி முடியற வரைக்கும் அப்படியே ரன் ஆகும். பட் நீங்க ஏற்கனவே கம்மியான அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்க, இப்ப இதற்கு ஏதாச்சும் ஒரு பிளானை நீங்க ரீசார்ஜ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இந்த 6 நாள்ல ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பிளான் தான் ஆக்டிவேட் ஆகி ரன் ஆகும். அதோட வேலிடிட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல இப்ப மிச்சம் ஒரு 10 நாள் 20 நாள் உங்களுக்கு ரிமைனிங் இருந்துச்சு அப்படின்னா அது அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகி உங்களுக்கு ரன் ஆகும். சேம் நான் இப்ப சொன்னதா ஏர்டெல்லையும் இதுக்கு ஒரு சேவ் சைட் இருக்கு. உங்க நம்பர்ல இருந்தே கஸ்டமர் கேருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணுங்க. ஒருவேளை இந்த 6 நாள் உங்களுக்கு ரீசார்ஜ் முடியுது அப்படின்னா தாராளமா இதுல ஏதாச்சும் ஒரு பிளான நீங்க சூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.